வாழ்க, ஒழுக்கமுடன் வாழ்க. அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தான் திருவள்ளுவர். நான் இப்போது நான் இயக்கிய 1330 குறளிலிருந்து வெறும் 10 குறளை மட்டுமே ஒப்புவிக்க உள்ளேன். அன்பை வழியது உயர்நிலை அகிலாருக்கு என்பத்தோல் போர்த்த உடம்பு. அன்பின் வழியில் நடந்து கொள்கின்ற மனிதர்கள் தான் உயிர் உள்ளவர்கள். அன்பு இல்லாதவரின் உடம்பு வெறும் தோளால் போர்த்தப்பட்ட உடம்பாக கருதப்படுகிறது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையை உடையனவாக இருக்கின்றன. ஆதலால் நெருப்புக்கு புஞ்சுவதை காட்டிலும் தீங்கு செய்வதற்கு அதிகம் அஞ்ச வேண்டும். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். வாய்மை என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவருக்கு ஒரு சிறிதும் தீமை இல்லாத சொற்களை சொல்லுதல் ஆகும். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல, மற்ற அவை ஒருவருக்கு ஒளிவு இல்லாத செல்வம் கல்வியே ஆகும். மற்ற பொருள்கள் செல்வமாக கருதப்படாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் அதனை கேட்டவாறே கொள்ளாமல் அதில் எது உண்மை என்பதை கண்டறிய செய்வதுதான் அறிவு. காலத்தின் நாச்செய்தன் நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிது. ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்த உதவி சிறிதாக இருந்தாலும் அதன் தன்மையை ஆராய்ந்தால் அது இவ்வுலகத்தினை விட மிகவும் பெரிதாக கருதப்படும். யாகாவாராயினும் நடக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு எதை அடக்கியாளாவிட்டாலும் நாக்கை அடக்கியாள வேண்டும். அவ்வாறு அடக்கியாளாவிட்டால் குற்றமான சொல்லை பேசி துன்பப்பட நேரிடும். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுத்திய ஆடை நழுவும் போது ஒருவருடைய கை அவர் அறியாமல் உடனே ஆடையை இழுத்தும் மானத்தை காப்பது போன்று நண்பருக்கு துன்பம் வந்த கணமே ஓடி சென்று அதனை போக்குவதே நட்பாகும். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லா தலை. ஒருவர் அடிய தகுந்த செல்வங்களுள் சிறந்த செல்வம் செவிவழி பெறும் அறிவு செல்வம் ஆகும். அவ்வறிவு செல்வம் மற்ற செல்வங்களை விட சிறந்ததாக கருதப்படும். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவிலார் என்னுடைய ரேணு இளர். அறிவுடையார் எல்லாம் உடையவரே ஆவர். அறிவில்லாதவர் வேறு என்ன உடையவராக இருப்பினும் ஒன்றும் இல்லாதவரே ஆவர். அனைவருக்கும் நன்றி.